ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். உள்ளே வந்து மொபைல் எப்படி இருக்கும் என்னென்னு இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாமாங்க. ஆக்சுவலி இதிலே போட்டிருக்கு பாருங்கள், ப்ளீஸ் டு நாட் அக்செப்ட் டேம்பர்டு பேக்கெட். அதாவது வந்து ஓப்பனில் கீது இருந்ததுன்னா வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்களே போட்டிருக்காங்க. ஏன்னா இது மொபைல்ன்றனால இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். காசு கொஞ்சம் அதிகமாக இருக்க ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். நம்ம அட்ரஸ்க்கே வந்தாலும் நம்ம அந்த ஓடிபி வந்து சொன்னோன்னா தான் நம்ம டெலிவர் பண்ணுவாங்க நமக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி தான் இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆகுது. இன்றைக்கி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா August 5. நேற்று நைட்டு எனக்கு வந்து இது டெலிவர் ஆச்சு August 4. நான் வந்துட்டு சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் நமக்கு கிடச்சிது. ப்ரைஸ் வந்து 29,999 ரூபாய். ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், ஆக்சுவலி என் ஃபோனை விட சின்னதாக தான் இருக்குது. ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபோனோட சைஸ் தான் இருக்குது. இது கொஞ்சம் அகலமாக இருக்கும் ஐஃபோனு, இது கொஞ்சம் நீளமாக இருக்குது. ஆஹா, எடுக்கலாம். ஆ, ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் இந்த ஃபோ ஐ மீன் இது ஓப்பன் பண்ணலாம். வாவ், அல்டிமேட்டாக இருக்குது. பின்னாடி ஃபினிஷிங் பாருங்கள். வாவ், செமையாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம கிரே கலர் வாங்கியிருக்கோம். இதிலே வந்து ப்ளூ கலர் இருக்குது. ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ, ஆக்சுவலி எக்ஸாக்ட்லி இந்த ப்ளூ தான். ரொம்ப நல்லாயிருக்கு, பட் வந்து அதில் வந்து அவைலபிள் இல்லை. 256 வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து மெமரி வந்து 256. ஆல்மோஸ்ட் என்னோடய லேப்டாப்பில் பாதி ஸ்பேஸ் இதில் இருக்குது மெமரி ஸ்பேஸு. அப்புறம் என்னென்னா அது வந்துட்டு அந்த ப்ளூ கலரில் வந்து 128 தான் இருக்குது. 256 வந்து இன்னும் அவைலபிள் இல்லை. அதனால் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மொபைல் வந்து வாங்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்தது, அதனால் நான் வாங்கிட்டேன். பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 4 கேமராஸ் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் 2 கேமராஸ் இருக்குது. இந்த ஃபோனோட லிங்க்கும் நான் தர்றேன். பட் வந்து இது வந்து நாளைக்கு August 6 தான் அவைலபிள் இருக்கும். ஆல்ரெடி புக் பண்ணவங்களுக்கு, ப்ரீ புக்கிங் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி டெலிவரி, ஐ மீன் நேற்று இன்றைக்கி டெலிவரி ஆகிட்ருக்கு. அவ்வளோதான். உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோன் இருந்தது, அவ்வளோதான். ஓகே, ஓகே. இது வந்து நாட் டீமோட லெட்டர். ஒரு பிளைனான பேக்கேஜ் இருக்குது. இதுக்குள்ள என்ன இருக்குது? ஓகே, ரெட் கேபிள் கிளப்னு இருக்குது. அது என்னென்னு எனக்கே தெரியல. இதை பற்றி நான் அப்புறமே தான் பார்க்கணும். ஓகே, சேஃப்டி இன்ஃபர்மேஷன்ஸ், குயிக் ஸ்டார்ட் கைடு. ஆக்சுவலி மொபைல் வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், அதனால் வந்து ஓகே தான், நம்மளே பார்த்துக்கலாம் அதெல்லாம். இது வந்து ஸ்டிக்கர்ஸ் கொடுப்பாங்க. யூஸ்வலி ஐஃபோன் வாங்கினாலும் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். இப்போ இதுலேயும் கொடுக்குறாங்க. நான் என்னோடய ஐஃபோன் ஸ்டிக்கரை ரொம்ப நாளாக வச்சுருந்துட்டு இப்போ தான் என்னோடய லேப்டாப்பில் ஒட்டி வச்சுருக்கேன். அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா பின் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து சிம் போடுறதுக்காக. ஓகே, கவரும் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. நான் வந்து பேக்கேஜ் ஒன்று பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா சார்ஜர் கேபிள் அண்டு கேபிள் வந்து பயங்கர குவாலிட்டியாக இருக்குது. நீட்டாக இருக்குது பேக்கிங். ஓகே, ஆக்சுவலி எல்லா மொபைல் பேக்கிங் இப்படி தான் இருக்கும். நான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கனால அப்படி சொல்லிட்டேன். நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, கேபிள் பார்த்தீங்கன்னா செம குவாலிட்டியாக இருக்குது. இவ்வளோ இதாக வந்து இவ்வளோ மொத்தமான சார்ஜர் கேபிள் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. செமையாக இருக்குது. ஓகே, இந்த கவர் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பேக்கேஸு, ஓகே, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் வந்து லுக் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. மேபி நான் வந்து கேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு வந்து டெம்ப்ரவரியாக கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இப்போ வர எல்லா மொபைல்லையுமே கொடுக்குறாங்க, நல்லாயிருக்கு. என்ன ஹெட்ஃபோன்ஸ் தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆஸ் யூஷுவல் யூஎஸ்பி மாடல் தான், அப்படியே அட்டாச்சு கிடையாது. ஓகே, செமையாக இருக்குது, நல்ல வெயிட்டாக இருக்குது.
அவ்வளோதாங்க உள்ளே இருக்குது. ஓகே இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே ஆன் ஆகிருச்சு. ஆண்ட்ராய்ட்லேயே வந்துட்டு எது பெஸ்ட்னு பார்க்கும்போது ஒன் ப்ளஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்தது. நிறைய ரிவ்யூஸு நிறைய இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கினேன். பட் வந்து ஒன் ப்ளஸில் இந்த மாடல் இன்றைக்கு தான் லான்ச் பண்ணுறாங்க. இந்த மாடல் வாங்கினதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைஸ் வந்து ரொம்பவே அஃபோர்டபுள். 30,000 ரூபாய்க்கு 256 GB ப்ளஸ் வந்துட்டு நிறைய வந்து இதில் ஃபோட்டோ வந்து கேமரா பார்த்தீங்கன்னா 4 கேமராஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் டியூவல் கேமரா இருக்குது. எல்லாமே கேமரா குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரீட் பண்ண வரைக்கும் நல்லா இருந்தது. யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே ஓகே செக்கிங் இன் ஃபோ. ஆக்சுவலி வந்து என்னோட வீடியோ வந்து ஜஸ்ட் நான் அன்பாக்சிங் பண்ணுறது தான். ப்ராப்பராக வந்து டெக்கி மாதிரிலாம் எனக்கு எந்த டீட்டெயிலும் தெரியாது. அப்புறமே நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ ஓப்பன் பண்ணலாம். டெக் காய்ஸ் மாதிரி நிறைய வந்து இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. சீரியஸாக வந்து எனக்கு தெரியாது அதெல்லாம். ஜஸ்ட் வந்து நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன் நிறைய ஃபோன்ஸை. அதுக்கப்புறம் நிறைய ரிவ்யூஸ் படித்தேன். ஒன் ப்ளஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ரிவ்யூஸ் எல்லாமே. ஸோ ஒய் நாட் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியாச்சு. இப்போதைக்கு எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணுவோம், அதுக்கப்புறமா மாற்றிக்கலாம். பாஸ்வேர்ட் ஓகே தென் ஓகே அவ்வளோதான். ஃபைனலாக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே அதுக்கப்புறம் அப்புறமே மாற்றிக்கலாம் எதாக இருந்தாலும். ஓகே வா கூல். நெட்ஃப்ளிக்ஸ் அதெல்லாம் வந்து அவங்களே வந்து நமக்கு சிரமம் தராமல் எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஒன் ப்ளஸ் கம்யூனிட்டி இது. ஓகே அந்த டச் வந்து நல்லாயிருக்கு. ஓகே ஆரியன் வர ஆரம்பிச்சிட்டா நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த அன்பாக்சிங் பார்க்கணுங்க பாருங்கள். ஸ்லீக்கு செமையாக இருக்குது. சைடில் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கு. டச் வந்து என்னோடய ஐஃபோனுக்கு கொஞ்சம் டச் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பட் வந்து இன்னும் கூட கொஞ்சம் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான். ஓகே இதுக்குள்ள இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா இதோட லிங்கே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். நல்லாயிருக்கு. ஃபோட்டோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே தம்பியை ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே வா நான் ஃபோட்டோ எடுக்க போகிறதில்ல இப்போது. நான் கண்டிப்பாக தம்பியை தான் ஃபோட்டோ எடுப்பேன். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. வேணால் செம குவாலிட்டியாக இருக்குது. சீரியஸ்லி செம குவாலிட்டியாக இருக்குது. நான் வந்து கேமராக்காக தான் இதை செலக்ட் பண்ணனே. கேமரா அண்ட் மெமரி ஸ்பேஸு ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்த்த விஷயம் எது அப்படின்னா அது ரெண்டு தான். என்னோடய ஐஃபோனில் வந்து 32 GB தான் நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனாலே வந்து வா இங்கே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ தெரியுதுன்னு என்னோடய கேமராக்கும் மொபைலுக்கும். இன்னும் கலருக்கு இது என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குதா. ஓகே நல்லாயிருக்கு. வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே கூல் வீடியோ நல்லாயிருக்கு. நான் தம்பியை தான் ஃபஸ்ட் ஃபோட்டோ எடுப்பேன். நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபோட்டோ வேணால் ஃபைனலாக அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். நல்லாயிருக்கு. குவாலிட்டி நல்லாயிருக்கு. டீட்டெயில்டாக எல்லாமே தெரியுது. நம்ம கேமராவை விட அந்த மொபைல் கேமரா டீட்டெயில்டாக எல்லாமே தெரியுது பாருங்கள். கொஞ்சம் பிரைட்டாகவும் இருக்குது. இதுவே பிரைட்னஸ் எப்படி ஆட் பண்ணுதுன்னு தெரில. நல்லா பிரைட்டாக தெரியுது. ஃபைன் ஓகே. நான் வந்து அப்புறமே ஃபோட்டோ எடுத்துட்டு ஃபைனலாக வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறதில்ல இந்த வீடியோலையே. ஓகே கைஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 இயர் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கேன். அதில் வந்து ஏதாவது டேமேஜ் ஆச்சு உடஞ்சிருச்சு ஏதோ ஒரு எனி ஆக்சிடெண்ட் வந்து இதுக்கு வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க நியூ மொபைலு. நிறைய பேர் மொபைல் வந்து இவ்வளோ ப்ரைஸில் வாங்குகிறோம், ஒரு 1000 ரூபாய் இந்த மாதிரி வரும் ப்ரொடெக்ஷன் போட்டுட்டோம் அப்படின்னா, ஐ மீன் இன்சூரன்ஸ் மாதிரி தான் மொபைலுக்கு இன்சூரன்ஸு, அதை போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சேஃப். இவ்வளோ காசு போட்டு வாங்குகிறோம், ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா, நடக்கலைனா ஓகே, சப்போஸ் நடந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து புது மொபைலே கிடைக்கும். ஸோ நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மொபைல் வாங்கினீங்கன்னா மொபைலுக்குன்னு மட்டும் இல்லை, எனி அப்ளையன்சஸ் லைக் வந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாத்துக்குமே இருக்கும் ஆன்லைனில் வாங்கினீங்க அப்படின்னா. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நான் 1 இயர் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன்.
சூப்பராக இருக்குது. இன்றைக்கே வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன், ஏன்னா இன்றைக்கி தான் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து இன்றைக்கே சுட சுட நான் எடிட் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம மொபைல் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. டடா, ஃபோன் நம்ம கையில் இருக்கு, இங்கே பாருங்கள். அவங்க கொடுத்த கவர் தான் இப்போதைக்கு போட்டிருக்கேன் சேஃப்டிக்காக. வேணும் அப்படின்னா நம்ம மாற்றிக்கலாம். நல்லாயிருக்கா? பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பட் வந்து ஒரே நாளில் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. யூஸ் பண்ண தான் தெரியும் நமக்கு. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் வந்து நம்ம ஒரே நாளில் சொன்னால் அது வந்து உண்மையாக இருக்காது. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் நான் சொல்கிறேன். இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணதுலேருந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு ஹாஃப் அன் ஹவராக. ரொம்பவே நல்லாயிருக்கு. கேமரா குவாலிட்டி காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலி வந்து அதுவே வந்து எடிட் பண்ணி காமிக்குது போல இருக்குது. நான் இவ்வளோ கலர் இல்லை, அதுவே வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குது, தெரியுதா? கொஞ்சம் வந்து ஃபில்டர்லாம் அதுவே ஆட் பண்ணிக்க போல இருக்குது. நம்ம இந்த ஆப்பும் பாருங்கள் டிஃபென்ஸ். இது தான் என்னோடய ஒரிஜினல் கலர். இது பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக காமிக்குதுன்னு. இதுக்கு மேலே யாரும் பியூட்டி ப்ளஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை போல இருக்குது. இந்த ஃபோன் வாங்கிட்டா அவ்வளோதான். ரொம்ப நல்லாயிருக்கு குவாலிட்டி, தெரியுதா உங்களுக்கு? என்னோடய ஒரிஜினல் கலர்லேருந்து அது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்குது பாருங்கள். ஓகே ஓகே, பர்ஃபாமன்ஸ் வைஸும் நல்லாயிருக்கு, கேமரா குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. இதில் வேறு என்ன செக் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்துட்டு எக்ஸ்பர்ட்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது வாங்கினேன். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வருது. ஆல்ரெடி அன்பாக்சிங் வீடியோ, குக்கிங் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸும் நம்ம சேனலில் வரப்போகுது. உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை, டேக் கேர். நானே ஒரு ஃப்ளோவில் பேசிகிட்டு இருந்தேன்டி, மறந்துட்டேன்டி என்ன பேசிகிட்டு இருந்தேன். யாருங்கம்மா இவளுக்கு லிப்ஸ்டிக் போட்டுவிட்டது? அவளே போட்டுட்டாளா? சரி போ, அத்தை ஒரு 2 நிமிஷம் வீடியோ எடுத்துக்கங்க. ஓகே, குட் கேர்ள்.